السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله، أما بعد. قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأتم الحج والعمرة لله، صدق الله العليم. الحمد لله الله كربينا عليه أجوا تور أن ترافلز مولماغ ورماد காலங்கள் உமராவுடைய பேக்கேஜில் வந்திருக்கக்கூடிய அஹாஜிகள் ஹாஜிமாக்கள் அனைவரையும் அஜ்வா டூர் அண்ட் ட்ராவல்ஸ் உடைய சார்பாக வருக வருக என ஆரம்பமாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினாலே அல்லாஹ் அவனுடைய புனித இல்லத்திற்கு நம்மை அழைத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றான். இது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல. காசு பணம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அல்லாஹு தஆலா இந்த நசீபை கொடுத்துறதில்லை. மாறாக அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ, அல்லாஹ் யாரை பிரியப்படுகின்றானோ அவர்களை இந்த புனித மண்ணுக்கு அல்லாஹ் அழைக்கின்றான். அவனுடைய இல்லத்திற்கு அல்லாஹ் அழைத்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். நம்முடைய ஊரில் நம்ம எத்தனையோ பெரிய பெரிய செல்வந்தர்கள், லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்களை பார்த்துருக்குறோம். அவங்க நினச்சா மாதம் மாதம் உமராவுக்கு போயிட்டு வரலாம், வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம், அவ்வளோ காசு பணம் சொத்து செல்வம் கொட்டி கிடக்கும். ஆனால் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இந்த மண்ணை மிதிக்கிற பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். நம்மளே அவங்ககிட்ட போய் நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், எங்கே இவ்வளோ அல்லாஹ் கொடுத்துருக்குறானே, இவ்வளோ சொத்து செல்வங்களை கொடுத்துருக்குறானே, இவ்வளோ பண காசுகளை கொடுத்துருக்குறானே, நீங்களும் உம்ராவுக்கு போயிட்டு வரலாம், நீங்களும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம், கூட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்த்த சேர்த்தியும் கூப்பிட்டு போயிடலாம், அந்தளவுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான், ஏங்க போய் ஹஜ்ஜு செய்யலையானா? இல்லைங்க, இன்னும் எனக்கு நிறைய கடமைகள் இருக்குது, அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடைசியாக ஹஜ்ஜு செஞ்சுக்கலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படியே ஒவ்வொரு காலமும் தள்ளி 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 கடைசியில் இந்த மண்ணை மிதிக்காமையே அவர் மண்ணுக்குள்ளே போயிடுறார். இந்த புனித மண்ணை மிதிக்காமலேயே அவர் மண்ணுக்குள்ளே போயிடுறார். அல்லாஹத்தில் எல்லாத்துக்குமே இந்த நசீபை கொடுக்கறதில்லை. அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் என்று சொன்னால், அவன் யாரை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றானோ, யாரை அல்லாஹ் அதிகமாக பிரியப்படுகின்றானோ, இது யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. நம்மை போன்ற சாதாரண மனிதர்களையும் அல்லாஹத்தாலா இந்த புனிதமான இல்லத்திற்கு தான் இந்த மண்ணை மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான்னா, இது நம்முடைய நாம் செய்தோ அல்ல நம்முடைய முன்னோர்கள் செய்தோ ஒரு ஏதோ ஒரு புண்ணியத்தின் காரணமாக அல்லாஹத்தாலா இந்த பெரிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நம்ம வந்திருக்கிற இந்த மண் இருக்குது, இந்த பூமி இருக்குது, இது எப்படிப்பட்ட சிறப்பான பூமி, எப்படிப்பட்ட சிறப்பான இடத்திற்கு அல்லாஹ் நம்மை அழைத்திருக்கின்றான் அப்படிங்கிற இந்த இடத்தோடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, மரியாதையை நம்முடைய உள்ளத்தில் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அப்போ தான் இந்த மண்ணில் எப்படி நம்ம நடந்துக்கணுமோ அந்த முறையில் நம்ம நடந்துக்குவோம். இது சாதாரணமான மண்ணல்ல. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டும் போது, இன்ன அவ்வளவு பைத்தியும் உதய அலின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா, அல்லாஹ் இந்த உலகத்திலே முதல் முதலாக தனக்காக வேண்டி ஒரு இல்லத்தை கட்டியது அது காபத்துல்லா. காபா இப்போ நம்ம பார்க்க போகிறோமா இல்லையா? இந்த காபத்துல்லா தான் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா முதல் முதலாக இந்த பூமியில் தனக்காக வேண்டி, தன்னை வெளிப்படுவதற்காக வேண்டி கட்டிய ஆலயங்களிலேயே முதல் ஆலயம். இன்னும் சொல்லப்போனால் பள்ளிவாசல்களில் முதல் பள்ளிவாசல் அல்ல, இந்த உலகத்தில் முதல்ல அல்லாஹ் உருவாக்கினதே அதைத்தான் உருவாக்கினா. வரலாற்றில் எழுதுகிறாங்க, முதல்ல இந்த பூமி இருக்க வெறும் தண்ணியாக இருந்தது, வெறும் நீராக இருந்தது. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நிலப்பரப்பை உருவாக்க வேண்டும் என்று, குன் ஆகுக என்று அல்லாஹு தஆலா சொன்னார். நிலத்தை, பூமியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குன் ஆகுக என்று அல்லாஹ் சொன்னான். முதல் முதலாக அந்த தண்ணீரில் ஒரு குமிழ் மாறி வந்தது. அதில் இருந்து தான் முழு உலகத்தையும் அல்லாஹு தஆலா படைத்தான், முழு பூமியை அல்லாஹ் படைத்தான். அந்த குமிழ் மாறி தண்ணீரில் இருந்து வந்துச்சா இல்லையா, அதுதான் இப்போ காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம். இந்த காபத்துல்லா இருக்கு, இது முழு உலகத்துடைய மத்திய இடத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். அந்த காபத்துல்லாலேருந்து நீங்கள் எங்கே கோடு போட்டு பார்த்தாலும் சரி, முழு உலகத்திலையும் நடு சென்டரில் மத்திய புள்ளியில் அல்லாஹு தஆலா இந்த காபத்துல்லாவை வைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய நேர் அரிஷுக்கு கீழே தான் இந்த காபத்துல்லா இருக்குது. நேர் அரிஷுக்கு கீழே தான் இந்த காபத்துல்லா இருக்குது. அல்லாஹ்வுடைய அரிஷிலேருந்து ஒரு கல்லை போட்டோன்னா நேராக எங்கே வந்து விழுகும்? காபத்துல்லாவுக்கு மேலே வந்து விழுகும்.
அது மட்டும் இல்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு நேர் கீழாக ஏழாவது வானத்திலே பைத் மாமூர் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பைத் மாமூர் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தவாஃப் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தவாஃப் செய்வாங்க. இங்கே தவாஃப் நம்ம செய்கிறோமா இல்லையா, அதே மாதிரி வானவர்கள் மலக்குமார்கள் அந்த ஏழாவது வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய அந்த பைத்த மாமூரை ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் தவாஃப் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு தடவை 70,000 வானவர்கள் தவாஃப் செஞ்சிட்டாங்கன்னா இனி மௌத்து வரைக்கும் அவங்களுக்கு தவாஃப் செய்யக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் புதிய 70,000 வானவர்கள் தான் காபத்துல்லாயர். அதனால தான் அல்லாஹ்வுடைய அருஷில் இருந்து ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது காபத்துல்லாஹ் மீது. அல்லாஹ்வுடைய அருஷில் இருந்து நேர் அரிசிக்கு கீழே இருக்க இல்லையா காபத்துல்லாவில் ஒவ்வொரு நாளும் 120 ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. அதில் 60 ரஹமத்துகள் காபாவை சுற்றி தவாஃப் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹுத்தல 60 ரஹமத்துகளை கொடுக்கின்றான். அந்த மக்காவில் நின்று தொழுகக்கூடியவர்களுக்கு 40 ரஹமத்துகளை கொடுக்கின்றான். மீது எவ்வளோங்க இருக்கு? 120 ரஹமத்துகள், 60 ரஹமத்துகள் தவாஃப் செய்கிறவங்களுக்காக வேண்டி, 40 ரஹமத்துகள் அங்கே நின்று தொழுகக்கூடியவர்களுக்காக வேண்டி, மீதம் எவ்வளோ இருக்குது? 20 ரஹமத்துகள் இருக்குது. இது யாருக்கு தெரியுங்களா? சும்மா காபத்துல்லாவில் அமர்ந்து, ஹரம் ஷரீஃபில் அமர்ந்து காபாவை பார்த்து கொண்டே இருக்கிறோமா இல்லையா, அந்த பார்வைக்கு அல்லாஹுத்தால 20 ரஹமத்துகளை கொடுக்கின்றார். நீங்கள் காபத்துல்லாவில் தொழுகணும்னு தேவையில்லை, காபத்துல்லாவில் திக்ர செய்யணும்னு தேவையில்லை, காபத்துல்லாவில் குரான் ஓதணும்னு தேவையில்லை. சும்மா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, உட்காந்து காபத்துல்லாவை பார்க்குறீங்க. அல்லாஹுத்தால் அந்த பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வைக்கும் அல்லாஹ் 20 ரஹமத்துகளே சவாபுகளை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மண்ணுக்கு அல்லாஹ் நம்மை அழைத்து வர வச்சிருக்கிறான். எல்லா நபிமார்களுடைய பாதங்கள் பட்ட மண் இந்த மண். இப்போ நம்முடைய பாதங்கள் இந்த இடத்துல பட்டிருக்கா இல்லையா? இது சாதாரணமான இடம் இல்லை. உலகத்தில் தோன்றிய 1,5,000,000 நபிமார்களுடைய பாதங்கள் பட்ட மண் இது. அதில் 2 நபிமார்கள் மட்டும்தான் ஹஜ்ஜு செய்யலை என்பதாக சொல்லப்படும். இமாம் ஹூத் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களும் சாலிஹ் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களும், இந்த 2 நபிமார்களை தவிர மீதமுள்ள எல்லா நபிமார்களுமே ஹஜ்ஜு செஞ்சுருக்கிறாங்க. எல்லா நபிமாருடைய பாதங்கள் பட்ட மண். நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண், வாழ்ந்த மண், வளர்ந்த மண். அப்படிப்பட்ட அற்புதமான மண் இது. நம்ம மிதிக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ஞாபகம் வரணும், இந்த இடத்துல ரசூல்லாவுடைய பாதங்கள் பட்டிருக்குமோ, இந்த இடத்துல ரசூல்லா நடந்து போயிருப்பாங்களோ, அல்லாஹ் இந்த பூமியில் நம்மளே நடக்க வைக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறானே அப்படிங்கிற அந்த இடத்துடைய அந்த கண்ணிய மகத்துவத்தை முதல்ல நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரணும். எல்லா நபிமார்கள், எல்லா சஹாபாக்களுடைய பாதங்கள் பட்ட பெண், எல்லா வழிமார்கள் இறைநேசர்களுடைய பாதங்கள் பட்ட மண் இந்த மண். அல்லாஹுத்தாலா எந்த விதமான தகுதியுமே இல்லாத நம்மளை மாதிரி பாவிகள் அல்லாஹுத்தாலா கொண்டு வந்து இந்த மண்ணை மிதிக்க வச்சிருக்கிறான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்ட்டு முதல்ல நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த ஞாபகத்துகளுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அடுத்தபடியாக இப்போ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவுக்காக வேண்டி தயாரான நிலையில் உட்காந்துருக்கிறோம். இப்போ அந்த உம்ராவுடைய ஒரு சில ருக்குன்கள், ஒரு சில விஷயங்கள் இன்ஷா நான் கூடவே வருவேன், எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பேன். இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடி உம்ரா அப்படின்னா என்ன, உம்ரால என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை மட்டும் சுருக்கமான முறையில் பார்த்துட்டு இன்ஷா நம்ம புறப்பட்டுலாம். உம்ராவுக்கு 2 ஃபரதுகள் இருக்கின்றது, 2 வாஜிபுகள் இருக்கு உம்ராவுக்கு வாஜிபுகள். நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிறைய கிதாபுகளில் படிச்சிருப்பீங்க, இல்லை ஆலிம்கள் உலமாக்கள் உங்களுக்கு பயான் பண்ணியிருப்பாங்க. என்ன தான் பயான் பண்ணியிருந்தாலும், என்ன தான் கேட்டிருந்தாலும், அந்த இடத்துக்கு வந்த பின்னாடி அந்த விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கைடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அதனால் நம்ம அந்த 2 ஃபரதுகளில் 1 ஃபரதை நாம் நிறைவேற்றி விட்டோம். என்ன அதில் 1 ஃபரது? எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து நியத் செய்யணும். எஹ்ராமுடைய ஆடைங்கிறது வேறு, நியத் அப்படிங்கிறது வேறு. எஹ்ராமுடைய ஆடைங்கிறது வேறு, நீயத் அப்படிங்கிறது வேறு. எஹ்ராமுடைய ஆடையை அணிஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் எஹ்ராம்குள்ளே வந்துட மாட்டார். எஹ்ராமுடைய ஆடைன்னா என்ன, ஆண்களுக்கு இந்த 2 ஆடைகள், பெண்களுக்கு நார்மலாக அவங்க வீட்டில் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களோ அது மாதிரி ஆடைகளை அணிந்து கொள்வதனால் அவங்க எஹ்ராம்குள்ளே வந்துட மாட்டாங்க. ஆடை அணிந்து நீயத் செய்யணும். நீயத் செய்தால்தான் அவங்க எஹ்ராமுக்குள்ளே வருவாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் சென்னையிலேருந்து புறப்படும் போதோ, இல்லை இங்கே பஹ்ரைனுக்கு வந்த பின்னாடியோ இன்ஷா அல்லாஹ் அந்த நீயத் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் செஞ்சு சொல்லியிருப்பீங்க, அல்லாஹும்மா சொல்லுங்களேன், அல்லாஹும்ம லப்பைக் உம்ரதன். இந்த நீயத்தை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அங்கேயே செஞ்சுருப்பீங்க. இங்கே எஹ்ராம் கட்டின உடனேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த நீயத்தை செஞ்சுருப்பீங்க. யா அல்லாஹ் இந்த உம்ராவின் ஆடை, இந்த எஹ்ராம் செய்கின்றேன், இந்த எஹ்ராமுடைய ஆடை அணிகின்றேன், யா அல்லாஹ் இந்த உம்ராவை எனக்கு லேசாக்கி கொடுப்பாயாக, ஏற்றுக்கொள்வாயாக அப்படிங்கிற இந்த நீயத்தை நம்ம செஞ்சுருப்போம். இது வந்து முதல் ஃபரது.
இப்போ இந்த எஹ்ராமுடைய ஆடைக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஹராமாக ஆயிரும். எஹ்ராமுக்கு முன்னாடி என்னதெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அதெல்லாம் எஹ்ராமுக்கும் பின்னாடி என்னாயிரும், ஹராமாக ஆயிரும். உதாரணமாக ஆண்கள் தைத்த ஆடைகளை அணியக்கூடாது, தலையை மறைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நறுமணங்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது. அத்தர், நறுமணம், நறுமணம் தரக்கூடிய பொருள்கள், சோப்பு, ஷாம்பு, இது மாதிரி பொருள்களை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நகத்தையோ முடிகளையோ என்ன செய்யக்கூடாது, தலைமுடியோ தாடி முடியோ உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற ரோமங்களையோ வெட்டுவதோ அல்லது பிடுங்குவதோ கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது. இதெல்லாம் எஹ்ராமுடைய நிலைமையில நாம் இருக்க வேண்டிய. பெண்களாக இருந்தால் முகத்தை மறைக்கக்கூடாது. பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, முகத்தை என்ன செய்யக்கூடாது, மறைச்சிருக்கக்கூடாது. முன்னாடி ஏதாவது ஒன்று இது போட்டும் கூட என்ன செய்யலாம், முகத்தை மறைச்சிக்கலாமே தவிர டைரெக்டாக முகத்தில் படும்படியாக துணி என்ன செய்யக்கூடாது, தொங்க விடக்கூடாது. இதெல்லாம் எஹ்ராமுடைய விஷயங்களில் பேணக்கூடிய விஷயங்கள். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு ஃபரது நிறைவேறிச்சு. இப்போ அடுத்தது என்னங்க, ரெண்டாவது ஃபரது, ரெண்டு ஃபரதுகள், ரெண்டு வாஜிபுகள். அதில் உதவ முதல் ஃபரது எஹ்ராம் கட்டி நீயே செய்யணும். ரெண்டாவது ஃபரது சொல்லுங்களேன், தவாஃப். ரெண்டாவது ஃபரது தவாஃப். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் தவாஃப் செய்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது மனசுக்குள்ள அந்த இடத்துடைய கண்ணியத்தை கொண்டு வந்து, யா அல்லாஹ், உன்னுடைய காபாவை, உன்னுடைய இல்லத்தை நான் சந்திக்கிறதுக்காண்டி வர்றேன். கனவு அதுதான், எல்லா முஸ்லீம்களுடைய ஆசையும் கனவும் அதுதான். யா அல்லாஹ், வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவையாவது அந்த காபத்துள்ளாவை என் கண் கொண்டு காணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட ரஹ்மானே. எல்லாத்துடைய ஆசை அதுதானே. இத்தனை காலங்களாக தொழுகைக்கு தக்பீர் கட்டும்போது என்ன நீயே செய்வோம், யா அல்லாஹ், இந்த லோஹருடைய தொழுகை நான்கு ரக்காத்தை இந்த கபிலாவை முன்னோக்கி அல்லாஹ் காண்டி தொழுகிறேன். இந்த கபிலா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. யா அல்லாஹ், இப்போ அந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறோம், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறோம், அந்த காபாவை நம்ம கண் கொண்டு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த தேட்டத்துடையனே நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போகும்போது தல்பியாவை சத்தமான முறையில் சொல்லிக்கிட்டே போகிறது. தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. இந்த தல்பியாவை சத்தமான முறையில் சொல்லிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் போகிறது. போகும்போது வலது பக்கம் இடது பக்கம் நிறைய கடைகள் அது இதுன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ரெண்டு ரியால், மூன்று ரியால், அஞ்சு ரியால் ஹாஜி வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போங்கம்பாங்க. உடனே நம்முடைய சிந்தனையெல்லாம் அங்கே சிதறக்கூடாது. ஆஹா, நல்லா விற்குது, இது வாங்கிட்டு போகலாமா, வீட்டுக்கு அது வாங்கிட்டு போகலாமா, முசல்ல வாங்கிட்டு போகலாமா, தஸ்பி மணி வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனைகள் அங்கே எங்கே சிதற விடாமல் நம்ம காபாவை காணப்போகின்றோம். நம்முடைய ரப்புடைய இல்லத்தை நாம் பார்க்க போகின்றோம். என்னுடைய ரப்பை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற அந்த ஆசையோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் போகிறது. போகும்போது காபத்துல்லாவுக்கு போகும்போது இன்ஷா அல்லாஹ் உள்ள நுழையும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சில சுன்னத்தான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தாங்க. உள்ள நுழையும் போது நம்ம வலது காலை வச்சு உள்ள நுழையிறது, அல்லாஹு மஃபிர்லி தம்பி வஃப்தஹலி அபுவாப ரஹ்மதிக் அப்படிங்கிற அந்த துவாவை ஓதிக்கிறது. ஓதிட்டு உள்ள இன்ஷா அல்லாஹ் நுழையிறது. நுழையும் போது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க காபத்துல்லாவை. இப்போ முதல் முதலாக நம்ம பார்க்க வர்ற ஹாஜிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை உம்ராவுக்கு வர்றவங்களும் இருப்பாங்க, முதல் முதலாக பார்க்குறவங்களும் இருப்பாங்க. காபத்துல்லாவை முதல் முதலாக பார்க்கும்போது கேட்குற துவா அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான், அதற்கு மறுப்பு என்பது கிடையாது. காபத்துல்லா முதல் முதல்ல பார்க்குறோமா இல்லையா, அந்த முதல் பார்வையில் கேட்குற துவா அல்லாஹு தஆலா மறுக்காமல் ஏற்றுக்கொள்கின்றான். அதனால் நம்ம காபாவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே ஃபுல்லாக பார்க்கணும். காபாவை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும், ஃபுல்லாக காபத்துல்லா பார்க்கணும். நம்ம உள்ள நுழையும் போது, பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது அங்கங்கே தூண்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கொஞ்சம் காபத்துல்லா அந்த கருப்பு கட்டிடங்கள் தெரியும். உடனே இந்த ஆர்வ கோளாறுகளை காபா தெரியுதா காபா தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கொஞ்சம் அளவு தான் காபா நம்மளுடைய கண்ணுக்கு தெரியும். அதனால் நம்ம அந்த நேரத்தில் பார்க்காம நம்ம தலையை குனிஞ்சுக்கிட்டே நம்ம போகிறது. அந்த மத்தாஃப் தவாஃப் செய்யக்கூடிய அந்த இடம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே போன பின்ன இப்போ சொல்லுவாங்க, இப்போ தலையை உயர்த்தி பாருங்கள் காபாவை. காபாவை தலையை உயர்த்தி பார்க்கறது, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், இத்தனை காலங்களுடைய ஆசை கனவுகள் இப்போ காபத்துல்லா நம்முடைய கண்ணு முன்னாடி நிற்குது. அது நிற்கும்போது நம்ம என்னென்ன எல்லாம் கேட்கணுன்ட்டு நினச்சி வந்தோமோ எல்லாத்தையும் மறந்து போயிடுவோம். இந்த துவா செய்யணும், அந்த துவா செய்யணும், அப்படி கேட்கணும், அல்லாட்ட இப்படி கேட்கணும் அப்படின்ட்டு நிறைய கனவுகளோடு வந்திருப்போமா இல்லையா. அந்த காபத்துல்லாஹ் பார்த்த உடனேயும் என்னென்ன நம்ம அல்லாட்ட கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்து போயிடும்.